அகில இந்திய இந்து சத்திய சேனா வெற்றிவேல் கோட்டம், அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, திருக்கோயில் ஐப்பசி மாத கந்த சஷ்டி உற்சவம். சூரசம்ஹாரம் என்பது சூரபத்மன் எனும் அரக்கனை அளித்த நிகழ்வாகும். சூரபத்மனை முருகன் அளித்தார். அதன் நினைவாக முருகனுடைய ஆலயங்களில் இந்த நிகழ்வினை விழாவாக கொண்டாடுகிறார். முருகப்பெருமான் அசுரர்களான சூரபத்மனை வதம் செய்த திருவிளையாடலையே நாம் கந்த சஷ்டி விரத விழாவாக கொண்டாடுகின்றோம். சூரபத்மன் ஒரு பாதி நான் என்கின்ற அகங்காரமும் மற்றொரு பாதி எனது என்கின்ற மமகாரமாகவும் அமைய பெற்றவன். சூரபத்மன் எனும் அரக்கனின் அட்டகாசங்கள் எல்லை மீற அவனது கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டி சிவன் முருகனை படைத்தார். தனது நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை படைத்த சிவன் அந்த தீப்பொறிகளை கங்கை ஆற்றில் சேர்க்க வாயுவை படைத்தார். அவர்களும் அந்த நெருப்புத் துண்டுகளை கங்கையில் சேர்த்தனர். கங்கை ஆறு அவற்றை சரவண பொய்கைக்கு எடுத்துச் சென்றது. சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மாறின அவற்றை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். அந்த ஆறு குழந்தைகளையும் அன்னை பார்வதி கட்டியணைத்து ஒரு குழந்தையாக மாற்றினார். ஆறு முகங்களுடன் இருந்த அந்த குழந்தைக்கு முருகன் என பெயரிட்டார். இந்த சமயத்தில் சூரபத்மன் அளவிலாத கொடுமைகளை செய்து கொண்டிருந்தார். சூரபத்மனை வதம் செய்ய முடிவு செய்த சிவன் முருகனை தனது படைகளுக்கு தளபதியாக நியமித்தார். அன்னை பார்வதி தனது சக்தியை வேலில் உருவேற்றி முருகனுக்கு ஆயுதமாக அளித்தார்.
முருகன் வேலோடும் படையோடும் சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார். முதலில் சிங்கமுகனையும் தாரகாசுரனையும் அழித்தார். இறுதியில் சூரபத்மனை அழித்தார். தோல்வியை ஏற்காத சூரபத்மன் ஒரு மரமாக மாறினான். முருகன் அந்த மரத்தை தனது வேல் கொண்டு இரண்டாக பிளந்தார்.
இறக்கும் தருவாயில் சூரபத்மன் தனது உடலின் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாறி அவை முருகனின் வாகனமாகவும் கொடியாகவும் திகழ வேண்டும் என வரம் கேட்டான். முருகனும் அவ்வண்ணமே வரம் வழங்கினார். இந்த போர் நடந்த நாட்களை சஷ்டி விரத தினங்களாக அனுஷ்டிக்கப்பட்டு முருகன் சூரனை வதம் செய்த நாளன்று முருகன் கோயில்களில் பொம்மை அசுரனை அழிக்கும் சூர சம்ஹார நிகழ்வு நடைபெறுகிறது. சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்ததால் தேவர்கள் துயரம் நீங்கினர். அதனையொட்டி முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தனது மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது.